ஹலோ வீவர்ஸ் இன்னைக்கு வீடியோல ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போறோம் அந்த தகவல் என்ன கேட்டிங்கன்னா இன்றைய தினம் வைகுண்ட ஏகபேசியாக இருப்பதால் தனுசு ராசியினர் பார்க்க வேண்டிய திருப்பதி வைகுண்ட ஏகபேசியாக இருக்கிறாங்க அதாவது நீங்கள் திருப்பதியை நேரில் பார்க்க முடியவில்லை என்றாலும் வீடியோவை பார்த்து முழு பலனையும் பெறலாம் ஆமாங்க இன்றைய தினம் பாத்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட எகபேசியை முன்னிட்டு சொர்காசி திறக்கப்பட்டது அதனுடைய வீடியோ காட்சி பார்த்தீங்கன்னா தற்போது சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக பரவி அதனுடைய வீடியோ காட்சியும் மற்றும் வைகுண்ட எகதேசியை பற்றி பலரும் அறிந்திராத பல சுவாரஸ்யமான தகவலையும் இன்று பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது வரைக்கும் தமிழ் இருவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருங்க மார்கழியில் முக்கியமான நாள் வைகுண்ட ஏகதேசி அகரிக்கிறது பெருமாள் பக்தர்களுக்கு வைகுண்ட ஏகதேசி மிகவும் முக்கியமான திருநாளாக சொல்லப்படுகிறது பெருமாள் சொர்க்கவாசல் வழியை எலும்பிரளி தரிசனம் கொடுக்க பக்தர்களும் அதே சொர்க்கவாசல் வழியாக வந்து பெருமாளை சேவிப்பது வழக்கமாக இருக்கிறதுங்க இவ்வாறு செய்தால் வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பது மக்களின் நம்பிக்கை இருக்கிறது இந்த விரதத்தால் பூரித்து போகும் பெருமாள் கேட்டதை கொடுப்பாராம் இந்த ஒரு நாளின் அருமையை புரியாமல் இத்தனை நாளா வெறும் சொர்க்கவாசலில் மட்டுமே புகுந்து வந்தோமே என்று பலரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம் அதாவது இன்றைய தினம் பாத்தீங்கன்னா அதிகாலையில திருப்பதி எழுமலையான் கோவில்ல சொர்க்கவாசல் திறக்கப்பட்டதுங்க அதனுடைய வீடியோ காட்சியை தற்போது பார்த்துடலாம் என்ன வியூவர்ஸ் இந்த காண கிடைக்காத அரிய வீடியோ காட்சியை பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ காட்சியை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அதாவது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோராலும் திருப்பதிக்கு சென்று வர இயலாது ஆனால் இந்த வீடியோவை பார்க்கும் போது நாம் திருப்பதிக்கு சென்று வந்த நிறைவை கொடுக்குங்க குறிப்பாக தனுசராசிக்காரர்கள் இந்த வீடியோவை பார்த்து பெருமாளின் முழு அருளையும் பெற்றிட வேண்டும் அதே போன்று பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகதேசி அன்று ஏன் சொர்க்கவாச திறந்து மிகவும் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் எல்லா மதத்திலும் தான் ஏகதேசி வருகிறது அப்படி இருக்க மார்கழி மதத்தில் வரும் ஏகதேசி மட்டும் பிரசித்தி பெற்று கொண்டாடப்படுகிறது அது ஏன் அதே போன்று வருடம் முழுக்க கோவிலுக்கு போகாதவர்கள் கூட வைகுண்ட எகதேசி என்று மட்டும் பெருமாளை வணங்கிவிட்டு சொர்க்கவாசல் வழியே சென்று வருவார்கள் கேட்டால் வருடம் முழுக்க செய்த பாவம் எல்லாமே வைகுண்ட எகதேசி என்று ஒரு நாள் பெருக்கப்பட்ட சொர்க்கவாசல் வழியே சென்று வந்தால் முழுவதுமாக நீங்கி மோட்சம் கிடைக்கும் என்பார்கள் இது உண்மையா என்றால் தான் என்று சொல்ல வேண்டுங்க அதாவது அவரவர் செய்த பாவங்களுக்கு பரிகாரம் செய்துவிட்டு இந்த உலகை விட்டு நீங்க முடியும் பிறகு எதற்கு கடவுள் எதற்கு கோவில் அப்படின்னு கேட்டீங்கன்னா இனிவரும் காலங்களில் எந்த பாவமும் செய்யாமல் நாம் நல்வழியில் புகுத்தி செய்த பாவங்களுக்கான பரிகாரத்தை இந்த ஜென்மத்தில் நாம் கழித்து கொண்டிருக்கும் போது கடவுள் துணியாக வர செய்த பாவத்தின் விளைவு பெரிதாக தாக்காமல் காப்பது கடவுளின் அருள் மட்டுமே அதற்குத்தான் இத்தனை தெய்வங்கள் இத்தனை கோவில்கள் இருக்கின்றன சரி விதியை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கடவுளால் மட்டுமே முடியும் வைகுண்ட எகபேசி போன்ற குறிப்பிட்ட விசேஷ நாட்களில் கடவுளிடம் உருகி வேண்டிக் கடவுள் வேண்டியதை கொடுப்பார் அதே போன்று பௌர்ணமி அன்று கிரிவலம் வந்தால் சிவபெருமான் கேட்டதை கொடுப்பார் என்பது எந்த அளவிற்கு உண்மையோ அதே அளவிற்கு வைகுண்ட ஏகதேசி விரதம் என்று சொல்லப்படுகிறதுங்க இந்த விரதத்தை பாத்தீங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் கர்ப்பிணிகள் கட்டாயம் இருக்க வேண்டாங்க அதே போன்று மாதவிளக்கு உள்ளவர்கள் கோவிலுக்கு செல்லாமல் வீட்டிலேயே விரதம் இருக்கலாம் இந்த ஏகதேசி விரதம் பாத்தீங்கன்னா மூன்று நாட்கள் கடுமையாக இருக்க வேண்டிய விரதமாக இருக்கிறது இப்படி கடுமையாக விரதம் இருக்கும்போது பெருமாள் கேட்டதை உடனே கொடுப்பார் என்பது பல்லாயிரம் ஆண்டுகளாக நம்பப்படும் உண்மையாக இருக்கிறது பொதுவாக விரதம் என்பது உறுப்புக்களை பூத்துணர்வாக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது கூடவே கண் விழுத்து விரதம் இருக்கும்போது மனிதன் பக்குவம் அடைகின்றான் சுய கட்டுப்பாடு மேலோங்குங்க இதோடு பெருமாள் கேட்டதை கொடுப்பார் எனும்போது ஏகாதசியை ஏனதானோ என எடுத்துக்கொள்ளலாமா இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த விரத தினத்தை அதாவது குறிப்பாக இந்த வைகுண்ட ஏகதேசி தினத்தில் தனுசராசிக்காரர்கள் பெருமாளை வழிபட்டு அவரின் முழு அருளையும் பெற்றிட வேண்டுங்க அதாவது ஏகதசி திதி என்பது முக்கியமாக வைகுண்ட ஏகதேசி திதி என்று நாட்களில் அதாவது தாய் தந்தைக்கு சிரார்த்தம் வந்தால் அன்று நடத்தாமல் மறுநாள் துவாரசி என்று நடத்த வேண்டும் என்று சொல்வார்கள் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா பெருமாளை வழிபட வேண்டும் அதாவது மார்கழி மாதம் என்றாலே பெருமாளுக்கு உகந்த மாதமாக இருக்கிறது அதாவது மாதங்களில் நான் மார்கிழக்கு

இந்த நாளில் துளசி இலையை பறிச்சு கூடாது அதே போன்று தேவையானதை முதல் நாளே பறித்திருக்க வேண்டுக மேலும் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஜனவரி பதிமூன்றாம் தேதி வைகுண்ட ஏகதேசிய விழாவை முன்னிட்டு இன்று நள்ளிரவு ஒன்று முப்பது மணிக்கு சிறுகாசி திறக்கப்பட்டது அதே போன்று சுவாமிக்கு அபிஷேகம் மற்றும் ஆராதனை பூஜைகள் நடைபெற்றதுங்க இதையடுத்து வைகுண்ட வாசல் வழியாக காலை ஏழு மணிக்கு விஐபி பக்தர்கள் அதே போன்று தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காலை மாலை ஏழு மணிக்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஏழுமலையின் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் நாலு மாட வீதிகளில் உலா வருகிறார் இதையடுத்து காலை ஒன்பது மணிக்கு பாத்தீங்கன்னா சாதாரண பக்தர்கள் சொர்க்கவாசல் வழியாக தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர் இருபத்தி இரண்டாம் தேதி வரை பத்து நாட்கள் சொர்க்கவாசல் வழியாக பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர் சொர்க்கவாசல் திறப்பை ஒட்டி இன்று முதல் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை பத்து நாட்களுக்கு ரூபாய் முன்னூறு கட்டண தரிசனத்தில் பனிரெண்டாயிரம் பக்தர்கள் இலவச தரிசனத்தில் பத்தாயிரம் பக்தர்கள் உள்ளூர் பக்தர்கள் ஐயாயிரம் பேர் என மொத்தம் இருபத்தி ஏழாயிரம் பேர் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட உள்ளனர் இதேபோல் ஸ்ரீவாணி அறக்கட்டளைக்கு நன்கொடை அளித்தவர்கள் தோமாலை கல்யாண உற்சவம் உள்ளிட்ட உற்சவ டிக்கெட் பெற்றவர்களும் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட உள்ளனர் வைகுண்ட ஏகதேசியை ஒட்டி விழா ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகிறது தரிசனத்திற்கு வரும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது இந்த வைகுண்ட ஏகதேசியை முன்னிட்டு திருப்பதியில் நேற்று பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு பக்தர்கள் தரிசனம் செய்தனர் பனிரெண்டாயிரத்தி பதினேழு பேர் முடி காணிக்கை செலுத்தினர் அதேபோன்று ரூபாய் ரெண்டு கோடி உண்டியலில் வசூலானது குறிப்பிடத்தக்க விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது மார்கழி மாதம் என்றாலே அது பெருமாளுக்குரியது என்பது நம்பிக்கை அப்படிப்பட்ட மார்கழியில் முக்கியமான நாள்தான் இந்த வைகுண்ட எகபேசி பெருமாள் பக்தர்களுக்கு வைகுண்ட எகபேசி மிகவும் முக்கியமான திருநாளாக இருக்கிறதுங்க அன்றைய நாளில் விரதம் இருந்து கண் பெருமாளை தரிசனம் செய்வது சிறப்பாக சொல்லப்படுகிறது அத்தகைய வைகுண்ட ஏகபேசி பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு கார்த்திகை மாதத்திலே நடைபெற்றது குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது அதாவது வைகுண்ட ஏகபேசி விழா நடைபெறும் இருபத்தி ஒரு நாட்களும் பெரிய பெருமாள் எனப்படும் ஸ்ரீ மூலவர் ஸ்ரீரங்கநாதர் மூத்தங்கியுடன் சேவையை சாதித்தார் பின்னர் டிசம்பர் பதினாலாம் தேதி பாத்தீங்கன்னா வைகுண்ட ஏகபிசி சொர்க்கவாசல் திறக்கப்பட்டதுங்க ஸ்ரீரங்கத்தைப் போலவே திருமலை திருப்பதியில் மிக சிறப்பாக இந்த விழா கொண்டாடப்பட்டது மற்ற வைணவ திருக்கோவில்களில் வைகுண்ட ஏகபிசி திருநாளுக்கான பகல் பத்து ஜனவரி மூன்றாம் தேதி முதல் தொடங்கப்பட்டது ஏகதசி திதி ஜனவரி பனிரெண்டாம் தேதி இரவு தொடங்கி ஜனவரி பதிமூன்றாம் தேதி இரவு வரை இருக்கிறதுங்க அதனால் வைகுண்ட ஏகதேசி ஜனவரி பதிமூன்றாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது அதே போல ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று ராபத்து நாளின் பத்தாம் நாள் அனுசரிக்கப்பட்டு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி நம்மாழ்வார் மோட்சமடைந்த நாளாக கொண்டாடப்படுகின்றது மேலும் ஏகதசி அன்று நடைபெறும் சொர்க்கவச திறப்பு மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுங்க பெருமாள் சொர்க்கவாசல் வழியை எழுந்தருளி தரிசனம் கொடுக்க பக்தர்களும் அதே சொர்க்கவாசல் வழியாக வந்து பெருமாளை சேமிப்பது வழக்கமாக இருக்கிறது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த வைகுண்ட ஏகாதேசி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு இரண்டு முறை அதாவது கார்த்திகை கடைசி நாட்களிலும் மார்கழிலும் வந்துள்ளது இதற்கு காரணம் ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதத்தில் வரும் வளர்ப்பெற எகதேசியே வைகுண்ட ஏகதேசி என கொண்டாடப்படுங்க இதை பெரிய ஏகதேசி என்றும் கூறுவார்கள் மேலும் அனைத்து ஆலயங்களிலும் ஒரே நாளில் ஏகதேசி கொண்டாடுவதன் வழக்கமாக இருந்தது ஆண்டுகளுக்கு ஒருமுறை இதே போன்று ஸ்ரீரங்கத்துக்கும் பிற கோவில்களுக்கும் வேறுபாடு ஸ்ரீரங்கத்தில் மட்டும் கைசீக ஏகதேசியும் வைகுண்ட ஏகதேசியும் என்றும் கூறுகின்றனர் மேலும் பக்தர்கள் இதை மனதில் கொண்டு குழப்பிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைங்க அவரவர்கள் ஊரில் அருகே இருக்கும் பெருமாள் கோவிலில் கொண்டாடப்படும் தினத்தில் ஏகதேசி விரதத்தை கடைபிடித்தால் போதுமானதுங்க மேலும் எல்லா ஏகதேசி விரத நாட்களிலும் மிகவும் முக்கியமானவைதான் எனவே பக்தர்கள் எந்த நாட்களிலும் விரதமிருந்து பெருமாள் வழிபடுவது நல்லதுதான் என்று சொல்லப்படுகிறது அதேபோன்று பாத்தீங்கன்னா சிவபெருமான் விரதங்களில் மிக உயர்ந்த மற்றும் உன்னதமான விரதம் இந்த வைகுண்ட எகதேசி விரதம் என்று பார்வதி தேவிக்கு எடுத்து கூறினார் மார்கழி மதத்தில் வரும் வளர்ப்பெற எகதேசி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறதுங்க திருமங்கை ஆழ்வார் மார்கழி மதத்தில் வரும் எகதேசியை வைகுண்ட ஏகதேசி உற்சவமாக கொண்டாட ஏற்பாடு செய்தார் எகதேசி என்ற சொல்லுக்கு பதினோராம் தினம் என்று பொருளுங்க அதாவது நான் எந்திரியங்கள் ஐந்து கர்ம எந்திரியங்கள் ஐந்து மனம் ஒன்று ஆகிய பதினொன்றையும் பெருமாளுடன் ஐக்கியப்படுத்தி தியானம் இருப்பது எகதேசி விரதமாக இருக்கிறது உடலாலும் உள்ளத்தாலும் பெருமாளுடன் ஒன்று இருப்பதே உண்மையான உபவாசமாக இருக்கிறதுங்க இத்தகைய பெருமைக்குரிய மார்கழி மபத்தில்தான் வைகுண்ட ஏகதேசி என்று சொல்லப்படுகின்ற சொர்க்கவச திறப்பு மிக அற்புதமான நிகழ்வு இன்று நடைபெற்றதுங்க ஆண்டு முழுவதும் அடைத்து வைத்திருக்கும் கதவு வைகுண்ட ஏகதேசி என்று மட்டும்தான் திறந்து வைக்கப்படும் சொர்க்கவசல் வழியாக நாம் நுழைந்து வந்தால் நம்முடைய சிக்கல்கள் தீரும் செல் வளம் பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் இதுபோன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ